அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் பழகுக என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன். செந்தமிழை நறுந்தேனே, செயலினை மூச்சினை உணக்களித்தேனே என்று கூறி இவ்வளவு இனிமையான தமிழ் மொழியில எப்படி வந்து எழுத்துப்பிழை இல்லாம எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நர் நர் விகுதி வேறுபாடு. அதாவது தன்னகரம் இருக்கு இல்லையா, அந்த நர் ரன்னகரம் இருக்கு இல்லையா, அந்த நரோ, இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இதுல எழுத்துப்பிழை நிறைய மாணவர்களுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னா, அனுப்புனர், பெறுனர், ஓட்டுனர், விடுனர், இந்த கடிதம் எழுதுதல்ல நிறைய இருக்கும். அது பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல நிறைய எழுத்துப்பிழை வரும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஓட்டுனர், பெறுனர், விடுனர், ஆளுனர், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வினைச்சொற்கள். இப்போ இதோட பகுதியை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கணும். இதை செய்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சோம்னா, அது வினைச்சொற்களாக ஒருமையாக இருந்தால் அந்த இடத்துல தன்னகரம் நர் விகுதி வரும். அதை தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இந்த எழுத்துப்பிழையை தவிர்க்கலாம். ஓட்டுனர், பெறுனர், விடுனர், ஆளுநர், இங்கே எல்லாமே தன்னகரம் சொல்லக்கூடிய அந்த நர் விகுதி வரும். ஒருமையாக வினைச்சொற்கள், அதாவது ஆக்ஷன் வேர்ப் சொல்கிறோம் இல்லையா, அந்த வினைச்சொற்கள்ல ஒருமை வரும்பொழுது நம்ம இந்த தன்னகரம் உள்ள நர் விகுதியை சொல்றோம். அடுத்து பேசினர், பாடினர், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வினைச்சொற்கள்ல கேள்வியை கேட்கிறோம். இதை செய்தியார் அப்படின்னா, அந்த வினைச்சொற்கள் பன்மையாக இருக்கும் பொழுது அப்போ ரன்னகரம் உள்ள அந்த நர் விகுதி வரும். அதுதான் பேசினர், பாடினர், இது ரன்னகரம் உள்ள அந்த நர் விகுதி. இப்ப தன்னகரம் நர் விகுதியும் ரன்னகரம் நர் விகுதியும் இந்த வேறுபாட நினைவில் கொள்ள வேண்டும். வினைச்சொற்கள் ஒருமையாக இருந்தால் அது தன்னகரம் நர் விகுதி வரும். வினைச்சொற்கள் பன்மையாக இருந்தால் அப்போ ரன்னகரம் நர் விகுதி வரும். இதுதான் நம்ம சொல்றது. இப்ப படையினர், அணியினர், இது இருக்கு இல்லையா, இது வந்து பெயர் சொற்கள், இங்கேயுமே அந்த ரன்னகரம் தான் வரும். இதுவுமே பன்மையாக இருக்குது. இதை நம்ம நல்லா புரிந்து வைத்து கொண்டால், இதை நல்ல நினைவில் வைத்து கொண்டால் எழுதி எழுத்துப்பிழையை தவிர்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.